இன்றைக்கி ஆன்மீக தகவல் தாந்திரிகப் பிராயத்தில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப அற்புதமான சில விஷயங்கள் தான் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நம்ம சுவாமி படம் வீட்டில் வச்சுன்னு இருப்போம் அந்த சுவாமி படத்தில் பார்த்துட்டுலாம் அப்படின்னா சுவாமி கையில் இருக்கக்கூடிய அஸ்திரங்கள் இருக்கும் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் அஸ்திர பூஜை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அது வேறு விதத்தில் அதாவது ஒரு தாம்பாளத்தில் சிவப்பு கலர் வஸ்திரத்தை வச்சு அதுக்கப்புறம் பண்ண சொல்லியிருக்கேன் இது எப்படின்னா சுவாமி கையில் இருக்கக்கூடிய அஸ்திரங்கள் அந்த அஸ்திரங்களுக்கு இன்றைக்கி அமாவாசையாக இருக்கக்கொண்டு அந்த அஸ்திரத்துக்கு வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷம் இன்றைக்கி தான் கோயிலில் பார்த்தீங்கன்னா திருசூலம் வேலு சூலாயுதம் இதெல்லாம் இருந்தால் பூஜை பண்ணுறது வழக்கமாக இருக்கும் நம்ம கோயிலில் போக முடியாத சமயத்தில் வீட்டில் இருக்கக்கூடிய சுவாமி படத்துக்கு பண்ணலாம் அஸ்திரம்னா முதல்ல என்ன அதை தெரிஞ்சுக்கணுமே அஸ்தரம்ன்றது பாதுகாக்கக்கூடிய ஒரு விஷயம் ஒன்று ரெண்டாவது பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் ஒரு விஷயம் அதாவது ஒரு விஷயத்தை நம்ம சாதிக்கணும் பெரியவங்க சொல்லுவாங்க டே இந்த அஸ்திரத்தை விட்றா அந்த காரியம் சாதிக்கும்பார் அப்படின்வா அஸ்திரம்னா ஒரு காரியத்தை நோக்கி உங்களுடைய ஃபோக்கஸுங்க அந்த ஃபோக்கஸ் இருந்ததுன்னா அந்த காரியம் வெற்றி ஆகும் அது தான் அவங்க சொல்கிறது ஒரு அஸ்திரத்தை நீங்கள் வந்து விடுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு எப்படி ஃபோக்கஸ் தேவைப்படுது அந்த ஃபோக்கஸ் தாங்க அஸ்திரம் இந்த அஸ்திரத்தை வந்து வெறுமனே போட்டு வச்சு பூஜை பண்ணால் மட்டும் நடக்காது நீங்கள் ஒரு காரியத்துக்காக ஃபோக்கஸ் பண்ணி அந்த அஸ்திர பூஜையே பண்ணுங்கள் உங்களுக்கு அந்த காரியங்கள் வெற்றி ஆகும் சுவாமி படத்தில் இருக்கக்கூடிய எந்த படமாக இருந்தாலும் சரி பிள்ளையார் படமாக இருந்தாலும் சரி அல்லது முருகப்பெருமான் படமாக இருந்தாலும் சரி அல்லது மகாவிஷ்ணு படமாக இருந்தாலும் சரி இந்த சுவாமி கையில் இருக்கக்கூடிய அஸ்தரத்துக்கு சந்தன குங்குமம் வச்சுட்டு நீங்கள் என்ன காரியத்தை நினைக்கிறீங்களோ ஒரே ஒரு காரியம்னா ஒரு காரியம் ரெண்டு காரியம்னா ரெண்டு காரியம் அதில் மனசை லயப்படுத்தி அதுக்கு ரெண்டு அர்ச்சனை பண்ணி தீபாரனை காமிச்சு மனசார வேண்டிக்கோங்க அந்த அஸ்தரத்துக்கு உண்டான சக்தி நம்மளுக்குள்ளே வரும் நீங்கள் நினச்ச காரியங்கள் சக்ஸஸ் ஆகும் இன்றைக்கி ரொம்ப அற்புதமான அமாவாசை தினம் இந்த அமாவாசை தினத்தன்னைக்கு சர்வ அமாவாசை தினத்தன்னைக்கு அஸ்திர வழிபாடை பற்றி பார்த்தேன் ரஜஸ்துவ பூஜைன்னு சொல்லுவாங்க ரஜஸ்துவ பூஜைனா நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்காக வெற்றி அடையத்துக்காக நம்ம பண்ணக்கூடிய சில பிரார்த்தனைகள் அதற்குண்டான தெய்வ வழிபாடு நம்ம பண்ணிட்டாலே வாழ்க்கையில் எல்லா காரியங்களும் சுபிக்ஷமாக நடக்கும் சரி இன்றைய தினத்தில் ரஜஸ்துவ பூஜை அஸ்திர பூஜை இதை பற்றி நம்ம பார்த்தோம் மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடம் விடை விடைபெறுவது ஜோதிஷாச்சாரிய ஜோதிஷ கலாத் மகேஷ் வேல் வேல்முருகன் வெற்றி வேல்முருகனுக்கு கரஹரோகரா நன்றி